కాల సృజతి భూతాని కాల సంహరతే ప్రజ కలశ్య పిత జాగర్తి కాలో హి దురతిక్రమ అద్వేషి నిత్య సంతోషి గణితాగమ పారగ ముహూర్త గుణ దోషజ్ఞ వాగ్మి కౌశల బుద్ధిమాన్ శాంతచ అమృతవాక్ త్రికాలజ్ఞో జితేంద్రియ నిత్య కర్మరతో జ్యోతిషనర ముచ్యతే. பூவுலகத்தில் படைக்கப்படுகின்ற அனைத்து ஜீவராசிகளின் ஒட்டுமொத்தமான தலையெழுத்து என்பது கிரகங்கள் மூலமாக. கிரகங்களின் ஆளுமைக்குட்பட்டு அனைத்து விதமான நன்மைகள் தீமைகள் என்பது இந்த பூவுலகத்தில் ஏற்படுகின்றது. மனிதன் பிறப்பு முதல் இருப்பு வரை எல்லா காலங்களில் மனிதன் சந்திக்கின்ற அனைத்து வகையான நன்மைகள் தீமைகளுக்கு உண்டாகினான் அமைப்பு என்பது தெய்வீக ஆற்றல் மூலமாக இருக்கின்றது. முந்தைய பிறவிகளில் மனித செய்த கர்ம வினைகளுக்கொப்பவே அவர் இந்த ஜென்மத்தை பொருத்தும் வரை அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் என்பது கணக்கிடப்படுகின்றது. அந்த வகையில் அவருடைய தர்மஸ்தானம், அவருடைய முன்னோர்கள் ஸ்தானம், அவருடைய முன்னோர்களின் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்து முன்கூட்டியாக தெய்வத்தின் அருளால் நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கர்மஃபலன் என்பதே பலன் தருகின்றது. கிரகங்களின் அமைப்பு என்பதே தொந்தரவுகள் தரும்போல் அந்த தெய்வீக ஆளுமை என்பதே அந்த இடத்தில் நமக்கு தெய்வீக ஆற்றல் மூலமாக நுழைந்து அந்த தொந்தரவுகளை நீக்கி மனித வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி என்பதே தருகின்றது. ஆக பகவான் அனுகிரகம் என்பதை பெற நம் மகான்களாகிய குருமார்களை சந்திக்க வேண்டும் என்று சர்வசாஸ்திரங்கள் கூறுகின்றது, தர்மசாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றது. காரணம் என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஒரு திவ்ய கானாமிருதமாக இந்த பூவுலக்கு தந்தா ஸ்ரீமத் பகவத்கீதை. பகவான் பாடிய அற்புதமான அமிர்த கானம் என்பதே இந்த பூவுலகத்துக்கு அவருடைய அருள் வாக்கு மூலமாக, அருளறை மூலமாக, கானமாக வந்தது. அந்த ஒரு பகவத்கீதையில் உயிரோட்டமான ஒரு அற்புதமான ஒரு புனிதமான உயிரோட்டம் இருக்கின்ற காரணத்தினால் இன்று எத்தனை யுகங்களாயின் அந்த ஒரு பகவத்கீதை மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அதுபோலவே மகான்களால் சொல்லப்பட்ட அற்புதமான வாக்குகள் என்பது, அவங்களுடைய திவ்ய உபதேசங்கள் என்பது, அவங்களுடைய அருளுரை என்பது, அவங்க தந்த ஒரு அற்புதமான அருளாற்றல் மிக்க தெய்வீக உரைகள் என்பது, அவங்க கூறிய அற்புதமான அமுத உரைகள் என்பது ஜீவ துடிப்புள்ள உயிரோட்டங்களாகிய திவ்ய வாக்குகள். அந்த வாக்குகள் மூலமாக இந்த பூவுலகத்தில் நடப்பெறாது ஒன்றும் கிடையாது என்று மகரிஷிகள், ஞானிகள், அவதார புருஷர்கள் ஏற்கனவே உலகத்தில் உதித்து அவங்களுடைய ஞான முத்திரைகள் இந்த பூவுலகத்தில் பதித்துவிட்டு மக்களை ஒரு அற்புதமான ஆன்மீக நிலைக்கு செல்ல ஏராளமான உபதேசங்கள் தந்தார். அத்தகையான மகான்களின் ஆற்றல்மிக்க தெய்வீக அனுகிரகங்கள் பெறதற்காக மனித குலத்துக்கு பகவான் அவ்வப்போது தெய்வீக பிரதிநிதிகளாக மகான்களை அனுப்பி வைக்கிறார். அவங்க எந்த காலகட்டத்தில் தோன்றி மனித குலத்துக்கு தேவையான நன்மைகள் அள்ளித்தந்து மனித குலத்துக்கே மகத்தான நன்மைகளை தரக்கூடிய இறையம்சம் பொருந்திய மகான்களாக இந்த பூவுலகத்தில் வாழ்கிறார். அத்தகையான மகான்களை சந்திக்க சொல்லி அவங்க கூறிய அற்புதமான அருளுரைகள் பின்பற்றி இந்த பூவுலகத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், சித்திரவித புருஷார்த்தங்கள் அடையிறதுக்காகவே மனித பிறப்பென்பதே தோன்றியதென்று பரமார்த்தத்தை பல வருஷங்களாக கூறி மகான்களிட்டி ஆத்ம சாதனைகளை பற்றி நாம் அருள் வாக்கு கூறி வருகிறோம். அவங்க தந்த அற்புதமான அருள் லீலைகளை பற்றி நாம் வாக்கியங்கள் கூறி வருகிறோம். அவங்க புரிந்த தெய்வீக லீலைகளை பற்றி, அவங்க நிகழ்த்திய அற்புதமான அதிசயங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம்.